சிவாங்கி எந்திரன் படத்தில் வரும் ரோபோ சிட்டி போன்று அலங்காரம் செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக பாடகராக அறிமுகமானவர் சிவாங்கி. இந்த நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல்கள் இணையத்தில் வைரலானது. அதனைத் தொடர்ந்து அவர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவர் செய்த லூட்டிகள் சேட்டைகள் எல்லாம் மக்களுக்கு மிகவும் பிடித்து போக இவருக்காகவே இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் பார்க்க ஆரம்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசன் கடந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது. ஆனாலும் மீண்டும் குக்வித் கோமாளி சீசன் 3 ஒளிபரப்பப்பட்டு சிவாங்கி ஒரு கலக்கு கலக்கி வருகிறார். அதில் சிவாங்கி அடிக்கும் லூட்டிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் கவர்ந்து வருகிறது. இதனால் எல்லோருக்கும் பிடித்த ஒரு நடிகையாக சிவாங்கி மாறிவிட்டார். சின்ன திரையில் கிடைத்த புகழின் மூலமாக தற்பொழுது வெள்ளித்திரையிலும் சிவாங்கி காலடி பதித்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள டான் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சிவாங்கி நடித்து வருகிறார். விஜய் டிவி சமீபத்தில் குக்வித் கோமாளி சீசன் 3 ப்ரோமோ ஒன்றை வெளியிட்டது. அதில் கோமாளிகள் அனைவரும் சினிமாக்களில் வரும் ஹீரோ மற்றும் வில்லன்களின் கதை பிரதிபலிக்கும் விதமாக கதாபாத்திரங்களை ஏற்று வேடமிட்டு இந்த வாரம் சேட்டை செய்ய இருக்கின்றனர். அதில் சிவாங்கி எந்திரன் படத்தில் வரும் ரோபோ சிட்டி போன்றும், சுனிதா மங்காத்தா அஜித் போன்றும், பாலா நடிகர் ரகுவரன் போன்றும் வேடமிட்டுள்ளனர். இந்த நிலையில் சிவாங்கி எந்திரன் படத்தில் வரும் ரோபோ சிட்டி போன்று அலங்காரம் செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவிற்கு மேல் தலைவர் கெட்டப் என்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த சிவாங்கி ரசிகர்கள் கமெண்டில் பல ஹார்ட்டின்களை பறக்க விட்டு வருகின்றனர்.